ஜெய் சாய்ராம். சாய் பாதம் சமர்ப்பணம். ஜெய் சாய்ராம். சாய் சொந்தங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஜெய் சாய்ராம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு எல்லாம் வல்ல சாய்நாதனை பிரார்த்திக்கிறேன். ஜெய் சாய்ராம். சாய் உதி அற்புதங்கள். நம்ம சேனலில் வந்து பிரார்த்தனைகள் எல்லாமே எல்லாம் வல்ல சாய்நாதன் பாதத்துக்கே சமர்ப்பணம். ஜெய் சாய்ராம். சாய் சொந்தங்களே, நம்ம சேனல் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு சேனலில் பிரார்த்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் அந்த பிரார்த்தனைக்காக ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுங்கள். ஜெய் சாய்ராம். நாம் அடுத்தவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணும்போது நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பனி மாதிரி விலகிடும். அதுதான் நிஜம். ஜெய் சாய்ராம். அடுத்தவங்களுக்காக நாம் பிரார்த்தனை பண்ணும்போது எப்படி நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பனி மாதிரி விலகும் அப்படின்னு சொல்லி தேவையற்ற எண்ணம் வேண்டாம். நீங்கள் ஆத்மார்த்தமாக அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி நினச்சி பாருங்கள். நாம் ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருப்போம். அதுதான் நிஜம். ஜெய் சாய்ராம். சாய் சொந்தங்களே, என்னுடைய லைஃப்பில் நடந்த அதிசயம் நான் தொடர்ந்து உங்ககிட்ட பகிர்ந்துட்டுருக்கேன். அதே மாதிரி எல்லாம் இல்லை சாய், நான் ஷிரடிக்கு போகும்போது பிச்சை எடுத்து அப்பாவுக்கு காலடி கொண்டு போயிருக்கேன். ஜெய் சாய்ராம். உங்களால் முடிஞ்சது எனக்கு பிச்சை எடுங்க. ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம். சாய் சொந்தங்களே, ஜெய் சாய்ராம். இவ்வளோ நான் பிச்சை எடுத்தது இப்போ 68,630 ரூபா ஆயிருக்கு. ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம். எல்லாம் வல்ல சாய்நாதன் அப்பா, அப்பா எனக்கு தந்த கட்டளை நான் கண்டிப்பாக நல்லபடியாக அதை செயல்படுத்தி அப்பா எனக்கிட்ட கேட்டதை நான் கண்டிப்பாக அப்பா கிட்ட கொண்டு சமர்ப்பிப்பேன் அப்படின்னு சொல்லி நான் ஆத்மார்த்தமாக நம்புகிறேன். அது கூடிய சீக்கிரமாக நடக்கும் அப்படின்னு சொல்லியும் நான் நம்புகிறேன். ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம். உங்களால் முடிஞ்ச பிச்சையை 2 ரூபா நாணயமாக இருந்தாலும் எனக்கு நீங்கள் பிச்சை எடுங்க. ஜெய் சாய்ராம். சாய் சொந்தங்கள். ஜெய் சாய்ராம். நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு அதிசயம் பகிர்ந்திருக்கேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போ கூட என்னுடைய பையனுடைய கண்ணில் வந்து பிளாக் மார்க்கு, ஒயிட் இருக்கு இல்லையா வெள்ளைப்படலாம், அதில் வந்து ஒரு மாதிரி பிளாக் மார்க்கு மார்க்காக சுற்றி சுற்றி இருக்கும். அப்போது அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு பயமாக இருந்துச்சு. கண்ணு இல்லையா, ஒரு மனுஷனுக்கு கண்ணு ரொம்ப முக்கியம் இல்லையா. ஜெய் சாய்ராம். அப்போது ஹாஸ்பிட்டலில் நான் உமேனில் இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் கொண்டு காட்டின நேரம் யாருமே தெரியாத அந்த ஹாஸ்பிட்டலில் யாருமே எங்களுக்கு தெரியாது. எங்களை வழிகாட்டி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகன்னு சொல்லி வழிகாட்டி விட்டது ஒரு டாக்டர் தான். இவங்களுடைய நண்பருடைய ஒய்ஃப் தான் வழிகாட்டி விட்டாங்க. ஆனால் அங்கே நிறைய ப்ரொசீஜர் உண்டு, ஏற்கனவே நான் அந்த பதிவு போட்டிருக்கேன் அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது அங்கே போய் எங்களுக்கு உதவுனது எல்லாம் இல்லை சாய்நாதன் அப்பா தான். அந்த பதிவு நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. ஜெய் சாய்ராம். அந்த லிங்க்கு வந்து நான் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஜெய் சாய்ராம். அதே மாதிரி அப்போது என்னோடய ஹஸ்பண்ட் சாரம் சொன்னாங்க, சரி உனக்கு இங்கே திருப்தி இல்லாமல் இருக்கு இல்லையா, அப்போ நாம் வந்து திருநெல்வேலியே, நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கேன், எங்கள் ஊர் பக்கத்தில் தான் திருநெல்வேலி இருக்கும் உங்களுக்கு தெரியும். அந்த திருநெல்வேலியில் வந்து அரவிந்த்ன்னு சொல்லி ஒரு கண் மருத்துவமனை இருக்குது, ரொம்ப ஃபேமஸான அந்த ஹாஸ்பிட்டல், அங்கே கொண்டு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து முதல்ல அப்போ கூட கண்ணில் பட்ட வந்த நேரமே எனக்கு அங்கே கொண்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி புரியுது. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு 2000 வந்து அங்கே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் போயிருக்கேன், என்னுடைய உறவினர்கள் எல்லாம் போயிருக்காங்க. நல்ல ஒரு மனசுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டலில். ஜெய் சாய்ராம். அப்படி இருக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி என்னோடய ஹஸ்பண்ட் சார்ட்ட சொன்னேன். அதுக்கப்புறமா தான் நான் வந்து அப்பாவுடைய பேரை சொல்லி அந்த உதி எடுத்து அப்பாவுடைய பேரை சொல்லி ஜெய் சாய்ராம் அந்த உங்கள் அப்பாவுடைய கண்ணில் நான் போட்டு விட்டேன், உனக்கு பிள்ளைக்கு உன் பேர பிள்ளைக்கு போடுறதுக்கு முன்னாடி உன் கண்ணில் போட்டு விடுறேன் பாருன்னு சொல்லி போட்ட நேரம் தான் அப்பாவுடைய கண்கள் என்னுடைய குழந்தை சோபாவில் உட்காந்துருந்தான். அந்த சோபாவில் பார்த்தது நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அந்த லிங்கும் நான் வந்து பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, நான் கமெண்டில் பின் பண்ணுறேன். ஜெய் சாய்ராம். அந்த கண்கள் அப்படியே பார்த்துச்சு. அப்போ எங்களுக்கு வந்து இன்னும் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை,
அப்போ வந்து அவருடைய கண்கள் எப்படி பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சைடு தான் இருக்கும் இந்த கருவிழி, அந்த கருவிழி எப்படி இங்கே காணாமல் போய் இங்கே பார்த்துட்டு இருக்குன்னு அது எவ்வளோ பெரியது. அப்போ பாப்பா வந்து பிள்ளை கண் திறந்து பார்த்துருக்காரு இல்லையா, அவன் கண்ணில் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படி சொல்லி நானும் என்னோடய ஹஸ்பண்ட் சாய்ராம் ஆத்மார்த்தமாக நம்புகிறோம். ஜெய் சாய்ராம் சாய்ஷா அதுதான் நினைச்சோம். அதுக்கப்புறமா நாங்கள் குழந்தைய கொண்டு சரி இங்கே வந்த சில என்னோடய ஹஸ்பண்ட் சாய்ராமுக்கு லைட்டரில் இடிப்பட்டுட்டு அப்போது அதில் வந்து அவங்களுக்கு கண் காட்டணும்னு சொல்லியிருந்தாரு. சரி அப்போ உடனே காட்டலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போன நேரம் பார்த்திங்கன்னா ஜெய்சாரம் அங்கே டாக்டர் வந்து ஒரு முதல்ல ஒரு நர்ஸெல்லாம் செக் பண்ணாங்க. செக் பண்ணால் அவங்க புருவத்தை அப்படி தூக்கி வச்சுட்டு இப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. நான் அப்போ சொன்னேன், சாய்ஷா நீ தான் அதிசயம் பண்ண, நீ கண்ணை திறந்து உன் பேர பிள்ளையை பார்த்த, ஆனால் அவங்க முகத்தை வைக்கக்கூடியது வந்து வித்தியாசமாக வைக்கிறாங்களே, எதனால அவங்க ஒன்றும் இல்லைன்னு வைக்கிறாங்களோ, ஏதோ பிரச்சனை இருக்குன்னு வைக்கிறாங்களோ எனக்கு தெரியாது, நீயே பார்த்துக்கோங்க பேர பிள்ளையன்னு சொல்லி எப்பவும் போகல தான் கற்பக அப்பானோட பேக்கில் இருந்தாங்க. நான் சொன்னேன், நீயே பார்த்துக்க அப்பா, அவனை விட்ட வேறு யாரும் உண்டு, திக்கிட்ட வரும் தெய்வம் நீதானே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிவிட்டு நான் அவங்கக்கிட்ட பேசிகிட்ருக்கேன். ஜெய்சாரம் அவங்க எல்லாம் போட்டு பார்க்கும்போது அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, நீங்கள் டாக்டரை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட கொண்டு போகிற நேரம் டாக்டரும் வந்து என்னை பார்த்து சொல்கிறாங்க, ஒரு பிரச்சனையுமே இல்லையே, அப்போ எதுக்கு குழந்தைய நீங்கள் எங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் அவனை கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை இருக்கு இல்லையா, அதை சுற்றி வந்து கருப்பு டாட்டு இருக்குது. ஜெய்சாரம் பார்த்துக்கோங்க, நான் நம்பினது அப்பாவை, என்னுடைய ஹஸ்பண்ட் சாய்ராம் நம்பினது அப்பாவை, எங்களுடைய நம்பிக்கை மட்டும் இல்லை நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு. இது வந்து அப்பா கண் திறந்து பார்த்தாரே, அதுக்கப்புறமா எதுக்கு நான் அப்பாக்கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் செக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது செக் பண்ணணும்னு சொல்லி போனது என்னோடய ஹஸ்பண்ட் சாய்ராமுக்கு தான். ஆனால் அப்பா வந்து எவ்வளவு தான் நம்ம அப்பாவை நெருங்கி இருந்தாலும் அவர் எவ்வளோ தூரம் நம்மளை நெருங்கி இருக்காருன்னு சொல்லி பாருங்கள். நீ மட்டும்தான் சாட்சி, நீயே அந்த டாக்டரை இருந்து உன்னுடைய பேர பிள்ளைய தொட்டு ஆசீர்வதிச்சு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி சொல்ல, நாங்கள் நினச்சது மாதிரியே அப்பாவும் சொன்னாங்க. ஜெய்சாரம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லதாக இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எதுக்காக கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு அதுதான் நினைச்சோம் ஜெய்சாரம். அதேமாதிரி என்னோடய ஹஸ்பண்ட் சாய்ராமுக்கு வந்து இடிப்பட்டிருந்த இல்லையா அந்த வலியும் இப்போ அவங்க கண்ணாடி கொடுத்துருக்காங்க, லைட்டாக வீங்கி இருக்கிறதுனால தான். ஜெய்சாரம் அப்பா சாய் அப்படிங்கிற அந்த ஒரு நாமத்திலேயே எல்லாமே அடங்கியிருக்கு. நாம தான் பல நேரங்களில் நம்ப மறுப்போம், எனக்கு பாபா அதிசயம் செய்வாரா, எல்லாருக்குமே அதிசயம் செய்வார், எனக்கு அதிசயம் செய்வாரா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குடையுமே தான் இருக்கார், நம்ம கையை பிடிச்சிருக்கார், நம்ம கையை பிடிச்சி கூட்டிகிட்டு நடக்கிறார். அதுதான் நிஜம். நம்ம குழந்தைங்களுக்கு சாய தாத்தா அப்படின்னு சொல்லி அடையாளம் காட்டும்போது உண்மையிலேயே அவர் ஒரு தாத்தாவாக வழி நடத்துகிறார், கூட இருந்து வழி நடத்துகிறார். அதுதான் நிஜம். ஜெய்சாரம் ஆத்மார்த்தமாக எப்போவுமே எல்லாருமே சாயி அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடும்போது அப்பா அவர் மடியில் வச்சுருக்கக்கூடிய அழகான திருக்கரத்தை நம்ம தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவார், பண்ணிட்டு இருக்கார். அதுதான் நிஜம் என் சாய் சொந்தங்களே. ஜெய்சாரம் நம்புக்கு அவரை நம்பினவங்க, அவரை யாராவது நம்புனாங்கன்னா கண்டிப்பாக யாரும் தோற்று போகவே மாட்டாங்க. சில விஷயங்கள் நமக்கு நடக்காமல் இருக்கும், எனக்கு இது பாபா நடத்தி தரல அதனால் எனக்கு பாபாவை பிடிக்கலன்னு சொல்லி நம்ம கோபப்படுவோம். ஆனால் அது ஏதாவது ஒரு காரணகாரியம் இருக்கும், அந்த காரணகாரியம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. பாபாவுடைய பாதத்தை நம்ம இறுக்கி பிடிச்சிட்டு சாய் நீ மட்டும்தான் எல்லாத்துக்குமே சாட்சி, எப்போவுமே நாம் நம்ம மறக்கவே கூடாது, எப்போவுமே நீ என்னுடைய நிழலாக இருப்பான், உன்னுடைய நாமஜபத்தை எப்போவுமே நான் சொல்லணும்னு சொல்லி ஆத்மார்த்தமாக நாம் அப்பாவுடைய நாமஜபத்தை சொல்லி நம்ம வழி நடக்கும்போது கண்டிப்பாக திக்கற்றவரின் தெய்வம் சாய் நாம் கூட இருக்கேன்னு சொல்லி நிரூபிப்பாரன் சாய் சொன்னங்களே. ஜெய்சாரம் அதனால தான் நான் சொல்கிறது, நம்புங்க, நம்பித்தான் பாருங்கள், அவர் யாருன்னு சொல்லி அவரே நிரூபிப்பார். இது வந்து வெறும் வாய் வார்த்தை கிடையாது, அவரை நம்புனா கண்டிப்பாக அவர் யாருன்னு சொல்லி நிரூபிப்பார். இவ்வளோ நாளும் எங்களுக்கு அப்படி தான் அதிசயம் பண்ணியிருக்கார், பண்ணிகிட்டே இருக்கார். அவர் வந்து சாய் இவ்வளோ தானே, இதுக்கு மேலே இல்லைன்னு சொல்லி சொல்லவே முடியாது, என்னால் முடியலை அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கேன்னு சொல்லி சொல்லும்போது நம்ம நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்கள் கிட்டே எல்லாம் சொல்கிறத காட்டிலும் பாப்பா கிட்டே சொல்லும்போது பாப்பா ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நமக்கு உதவுவாங்க, நம்ம கையை பிடிச்சிருப்பாங்க, நான் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆத்மார்த்தமாக நாம் அப்பாவுடைய கால்களை இறுக்கி பிடிக்கணும்,
மனுஷருடைய கண்கள் எல்லாம் பிடிச்சா நம்ம நீ இவ்வளோ தான், நீ அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளை உதறி தள்ளிடுவாங்க. ஆனால் பாப்பாவுடைய காலை இறக்கி பிடிச்சா கண்டிப்பாக அதிசயம்தான் பண்ணுவாங்க. ஜெய்சாரம் ஆத்மார்த்தமாக நாம் அப்பாவுடைய கால்களை பிடிச்சிட்டு அவருடைய நாம ஜபத்தை சொல்லுவோம். ஜெய்சாராம் திக்கட்டவரின் தெய்வம் சாய், கலியுக தெய்வம், கண்கண்ட தெய்வம், ஸ்ரீனிவாசன் அப்பா நம்ம கூடயே இருக்காங்க எப்போவுமே. ஜெய்சாராம் அவருடைய நாம ஜபம் நம்ம கூட இருக்க வரைக்கும் நம்மளை யாருமே தோக்கடிக்கவும் முடியாது, நம்மளை யாரும் சீப்போ அப்படின்னு அந்த வார்த்தையும் சொல்லவும் முடியாது. ஜெய்சாராம் நம்புங்க, நம்பிதான் பாருங்கள் அவர் யாருன்னு சொல்லி அவரே நிரூபிப்பார். ஜெய் சாராம், ஜெய் சச்சிதானந்த சத்குரு, சாய்நாத் மகராஜிக்கு ஜெய். ஜெய் சாராம், சாய்பாதம் சமர்ப்பணம். ஜெய் சாராம்.